ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இனி வர வீடியோவில் வந்து சம்மர் டிப்ஸ் தான் வந்து அதிகமாக வரும், ஏன்னா வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சம்மர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ரெண்டு சம்மர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நம்ம உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெயில் காலத்தில் அதிகமாக வந்து தண்ணி குடிக்கணுங்க. அதுவும் வந்து பானை தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணியெலாம் வந்து குடிக்கிறது வந்து அது ரொம்ப உடம்புக்கு கேடுதாங்க. இந்த மாதிரி பானை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மர் டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த பைப் வச்ச பானை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பானை வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் எங்கள் வீட்டு வாசலில் வந்து வச்சுருக்கேங்க. இந்த பானையில் நம்ம தண்ணி ஊற்றி வந்து குடிக்கும் போது இந்த வெயில் காலத்தில் உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வந்து குடிக்காமல் இதில் வந்து ஒரு மூட்டையை வந்து கட்டி போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்பவே நல்லதுங்க. அது என்னென்ன பொருட்கள்லாம் வந்து நான் சேர்த்து அந்த மூட்டை வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் துணி, அதாவது ஒயிட் கலரில் உள்ள காட்டன் துணியை வந்து நல்லா ஒன்று ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. இது வந்து புது துணியாக இருக்கணும், யூஸ் பண்ண துணியாக இருக்கக்கூடாது. நான் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசி பிழிஞ்சி எடுத்துட்டு அதை வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா நன்னாரி வேர் தாங்க. நன்னாரி சர்பத்துக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அது தாங்க. அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெட்டி வேருங்க. இது ரெண்டு பொருட்கள் தாங்க நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து அப்படியே வந்து நம்ம ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம அந்த பானை தண்ணியில் உள்ளே வந்து போட்டு விட்டுருணுங்க. போட்டு விட்டுட்டு நம்ம அந்த தண்ணி வந்து இந்த மூட்டையில் ஊற ஊற நம்மளுக்கு அதோட ஃப்ளேவர் வந்து அப்படியே வந்து இறங்கும். நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக வெறுமனே வந்து அந்த தண்ணியை மட்டும் குடிக்காமல் இந்த மாதிரி நம்ம மூட்டையை வந்து கட்டி போட்டுட்டு இதை நல்லா ஊற விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூட்டையை வந்து கட்டிட்டேங்க. இப்போ மண்பானையில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே வந்து அந்த மூட்டையை வந்து போட்டு விட்டுடலாம். இதை அப்படியே போட்டு விட்டுட்டு இது நல்லா வந்து அந்த மூட்டை வந்து அந்த தண்ணியில் ஊற ஊற அதோடய எசன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து இறங்குங்க. நம்மளுக்கு பானை தண்ணி குடிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக வெயிலில் வந்து வெளியே போயிட்டு வரும்போது நம்ம வாசலில் இது போல் ஒரு பானையில் வந்து தண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கை காலெலாம் வந்து வாசல்லையே அலம்பிட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து புத்துணர்ச்சியாக இருக்குங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லேயே வந்து தண்ணியை வச்சு குடிச்சிக்கிறாங்க. நம்ம அதை விடவும் நம்ம பானை வாங்கி வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சம்மர் டைமில் நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். இந்த பானை உள்ள கட்டி போட்டிருக்க மூட்டையை பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு ஒரு முறை வந்து மாத்திருங்க. அதாவது மாசத்துக்கு 2 டைம் வந்து மாத்தினா போதும். அடுத்து நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம என்ன தான் வந்து பார்த்து பார்த்து சாதம் வடித்தாலுமே அதில் வந்து ஒரு பிடி சாதமாவது வந்து நம்மளுக்கு மிச்சமாயிருங்க. அதுவும் வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த சாதத்தை வந்து மறுநாள் கூட வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப வந்து கொச கொசன்னு போயிடும், வீணாக போயிடும். அதனால் நம்ம தண்ணி வந்து ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம தண்ணி ஊற்றி வச்சாலும் அந்த பழைய சாதத்தை வந்து மறுநாள் காலையில் வந்து யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படியே நம்ம வந்து கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொட்டாமல் இந்த வெயில் காலங்களில் இந்த பழைய சாதத்தை வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. இது எப்படி வந்து செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பழைய சாதத்தில் வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வெளியே வச்சாலுமே தண்ணி ஊற்றி வச்சாலுமே அது வந்து கொச கொசன்னு போயிருங்க, வீணாக போயிடும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. மறுநாள் காலையில் வந்து எடுத்து இது போல் ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சாதம் ஊற்றின தண்ணி இருக்குது பாருங்கள், அதிலே வந்து அதையே வந்து நம்ம சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு தனியாக வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணியை வந்து சேர்த்து இதை வந்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து மை மாதிரி வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நான் வந்து கொஞ்சம் குற குறப்பாக தாங்க அரைச்சிருக்கேன். ரொம்ப மை மாதிரி அரைச்சா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து இதே மாதிரி அந்த மற்ற சாதத்தையும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு அரைச்சிட்டு பாருங்கள், இப்படி தாங்க இருக்கணும். அதாவது ரொம்ப வந்து கொல கொலன்னு இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பொருட்கள்லாம் வந்து சேர்க்கணும். அது என்னென்னா கொஞ்சம் வந்து இஞ்சி, அதாவது ஒரு துண்டு அளவுக்கு, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வந்து புதினா இல்லை மல்லித்தலை மட்டும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தயிரோடு சேர்த்து இது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம அந்த சாதத்தோடையே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் அப்போ அந்த சாதம் ஊறின தண்ணியை தான் வந்து ஊற்றி நல்லா வந்து அரைச்சிட்டு அந்த சாதத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சதை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து திக்னஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் குடிக்கிறப்பதும், அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சா போதும், நல்லா வந்து சில்லுன்னு ஆயிரும். காலை டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து குடிக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக வந்து வெறுமனே அந்த பழைய சாதத்தை வந்து கொடுத்தா யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால லேசான காரமும், நம்ம அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து, அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து உங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்தால் நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேல் தினமும் வந்து பழைய சாதத்துக்காகவே நீங்கள் வந்து சாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடிப்பீங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் டைமில் இது வந்து நல்ல ஒரு ட்ரிங்க்னு வந்து நான் சொல்லுவேன். காலை டைமில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சம்மர் டைமில் நம்ம வீட்டை வந்து எப்படி வந்து ரொம்பவே கூலிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 10 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.